சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ் சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர். இப்ப சமீபத்துல அவங்க மீட்டிங் வச்சாங்க, அப்ப அவர் சேர்ல சாஞ்சார் பாத்தீங்களா, என் மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி பட்டுச்சு. எல்லாரும் சொல்றாங்க அவர் இறந்துட்டாருன்னு, ஆனா அவருக்கு மறுபேரு பில்லி சூரியம் ஏவல், அதனால பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு நிறைய இடங்கள்ல சொல்லப்படுது. அவருக்கு போய் சேவனை செய்யறதுன்னு சொன்ன அந்த சேவனையே எல்லாருமே வந்து மார்கழி மாசத்துல சத்தர மாட்டாங்க, எல்லாருமே வந்து வைகுண்டத்துக்கு போயிட மாட்டாங்க. ஆத்மா நேரா பெருமாள் பாதத்தை போய் அவருடைய சடலத்தை வந்து கருடர் சுத்தின ஒரு ஒரு காட்சி வந்து நம்ம பார்த்தோம். பெரிய பெரிய தலைவர்கள் கூட இந்த 2 வருஷத்துல இறந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சுத்தல. அதுதான் சொல்றதே, அவர் போயிட்டாரு ஆனா அவர் திரும்பி வரப்போறது கிடையாது. நல்லவரோ கெட்டவரோ கடைசியா முகத்தை பார்த்தேன். அவங்களுடைய மனைவி பிரேமலதா, அவங்க எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கா? கண்டிப்பா. சீமான் அவர்களை மட்டுமே குறிப்பிட்டு எனக்கு அவரை பிடிக்கும் சொல்றதுக்கு என்ன காரணம்? சிங்க வந்து கொகையில கடிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா, அவர் அப்படிதான். ஒரு வகையில நானும் அவரும் எல்லாம் ஒரு வம்சம் தான். உலகம் அழிவுக்கு நெருங்கிட்டு வருது, அக்ரூபணிய நிறைய நடக்குது உலகத்துல. ஜப்பானில் என்ன நடக்கும் ஃபர்ஸ்ட் அறிகுறி நம்மளுக்கு 2023ல சாம்பிள் காமிச்சு போயிட்டு. இன்னைக்கு நம்ம ரஜினி அம்மா அவங்கள தான் சந்திக்க வந்திருக்கோம், அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்மா. வணக்கம். விஜயகாந்த் ஐயாவை பத்தி பேசணும்னா, அவர் நல்ல மனுஷன், மகான்னு சொல்றாங்க, அவரை சொல்லலாம். மனசு வலிக்கிறது தான் அவரை பத்தி பேசும்போது. ஏன்னா நானும் வந்து எங்களுடைய கஷ்ட காலத்தில் நாங்கள் கடைக்கு போகும்போது ஒரு ஷூட்டிங் பாட்டில் அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை, அப்போ நாங்கள் வந்து அவரை பார்க்கும்போது எங்களை எடுத்தோடனே சாப்பிட்டீங்களா நீங்களாம் கேட்டார். சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க. அவர் அவ்வளோ மதித்து எங்களை பண்ணவர், எங்களுக்கு தனியாக பைசா கொடுத்து அமிச்சார். அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. நல்ல ஒரு மகானை நாங்கள் இழந்துட்டோம். ஏன் அவரு அவருடைய கட்சியில் கூட திருநங்கைகளுக்கு வந்து போஸ்டிங்கும் கொடுத்தாரு, அவர் கொடுத்துருக்கிறாரு. கேப்டன் அவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது நிச்சயம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய இடங்கள் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கணிப்பு? எல்லாரும் சொல்கிறாங்க அவர் இறந்துட்டாருன்னு, ஆனால் கண்டிப்பாக அவர் இறந்தது உண்மை தான், ஆனால் அவருக்கு மறுபிறவி கண்டிப்பாக உண்டு. அவருடைய பையன் வயிற்றுலேயே அவர் வந்து பிறப்பார். இது உலக மக்கள் எல்லாம் பார்த்துட்டா இருக்காங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பையன் வயிற்றுலேயே அவர் வந்து பிறப்பாரு. விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு, அது ஒரு பக்கம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவர் பில்லி சூரியம் ஏவல், அதனால பாதிக்கப்பட்டாரு அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லப்படுது. அதை பற்றி சொல்லுங்கம்மா. நம்ம வாய்க்கு வந்த மாதிரி எல்லாமே சொல்லிவிடக்கூடாது. அவர் யாருக்கு எடுக்கணும்னு நினச்சாரு, எல்லாருக்கும் அவர் நல்லதால பார்த்தாரு. அவருக்கு போய் சேவனை செய்யறேன்னு சொன்னால் அந்த சேவனையே அவங்களுக்கு தான் அடிக்கும், அவருக்கு அந்த சேவனெல்லாம் பலிக்காது. அவருக்கு உடம்புத்த சம்மந்தப்பட்ட அத்தனை வியாதி வந்துடுச்சு, சுகர் வந்துடுச்சு, டைராய்டு வந்துடுச்சு, அவருக்கு ஃபைனல் கார்டில் பிரச்சனை வந்துடுச்சு, அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துடுச்சு, அவருக்கு லிவர் பிரச்சனை, அந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்துடுச்சு. அதனால் வந்து அவருடைய அந்த அம்மாவும் பிரேமலத்த அம்மாவும் அவங்க எங்கெங்கேயோ போய் அவங்க பார்த்தாங்க, வெளிநாடெல்லாம் பயணம் போயிட்டு, புரியுதுங்களா? ஆனால் கடைசியில் கடவுள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நிறையா பேருக்கு வந்து இது என்ன மாதம், மார்கழி மாதம், மார்கழி மாதம் யாருக்கு உகந்தது? பெருமாளுக்கு உகந்தது. வைகுண்ட ஏகாதசி, வைகுண்டம் துறக்கிற நாள். எல்லாருமே வந்து மார்கழி மாதத்தில் சத்தர மாட்டாங்க, எல்லாருமே வந்து வைகுண்டத்துக்கு போயிட மாட்டாங்க, புரியுதுங்களா? ஆனால் அவர் செத்து போகும்போது கருட பகவான் மேலே சுற்றினார், அவருடைய ஆத்மா நேராக பெருமாள் பாதத்தில் போய் சரணடைஞ்சிச்சு. இதுதான் உண்மை. மந்திரம் வச்சு செஞ்சாங்க, சந்திரம் வச்சு செஞ்சாங்க, அதெல்லாம் சும்மா போயிடுச்சு. அவருடைய ஆத்மா நேராக பெருமாள் பாதத்தில் போய் சரணடைஞ்சிச்சு. அவருடைய ஆத்மா திருப்பியும் அவங்க மக வயிற்றுல கண்டிப்பாக விதையாக விதைப்பார். இதுதான் உண்மை, புரியுதுங்களா? கண்டிப்பாக வாரிசாக வருவார். திருப்பியும் அந்த அந்த குணங்கள் அந்த மக்களுக்கு செய்கிறது அதே மாதிரி அந்த பையன் பண்ணுவான். கட்சின்னு சொல்கிறது நல்ல தொண்டன், புரியுதுங்களா? தொண்டனுக்கு தொண்டனாக இருந்தார், புரியுதுங்களா? ஒரு தலைவருக்கு தலைவராக இருந்தார். மக்களுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும். நான் எம்ஜிஆரை ரொம்ப மனசார நேசிக்கிறவன் நான். அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து நல்ல செஞ்சு பார்த்து அந்த எம்ஜிஆரோடைய சாயல், அப்படி ஜெயலலிதா அம்மாவோடய சாயல், அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் அப்படி தான் செஞ்சார். கண்டிப்பாக கட்சி வளரணும். உண்மையானவங்க இருந்தவங்க அவங்க தொண்டர்கள் கண்டிப்பாக அந்த கட்சியை மேல் நோக்கி போவாங்க. எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க, அவங்க மண்ணுக்குள்ளே போன பிறகு கட்சியெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியுது. சில பேர் பணத்துக்காக மாறுவாங்க, சில பேர் பலத்துக்காக மாறுவாங்க. அப்படி மாறுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகமே இப்போ, அப்படி தான், புரியுதுங்களா? அந்த மாதிரி
நம்ம தலைவர் இல்லையான்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த வழி நடத்துறாங்கன்னா கண்டிப்பா கட்சி மேல் நோக்கி வரும். கேப்டன் அவர்கள் இறந்த போது பார்த்தா அவருடைய சடலத்தை வந்து கருடர் சுத்தின ஒரு காட்சி வந்து நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த மாதிரி நடந்து நீங்க பாத்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது என்ன விஷயத்த சொல்ல வருது? இல்ல நான் பார்த்ததுல எனக்கு விபரம் தெரிஞ்சு நான் பார்த்ததுல சாமி போகும்போது கருடன் சுத்தம், கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த இடத்துல கருடன் சுத்தம், புரியுதுங்களா? இப்படிதான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இறந்து நான் பார்த்தது கிடையாது, புரியுதுங்களா? பெரிய பெரிய தலைவர்கள் கூட இந்த 2 வருஷத்தில் இறந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சுத்தலை, புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன், இது மார்கழி மாதம் சொர்க்கவாசல் திறந்திருக்குது, நல்லவங்க கண்டிப்பாக வைகுண்டபதிக்கு போவாங்க. அந்த மாதிரி விஜயகாந்த் ஐயா வந்து வைகுண்டபதிக்கு பெருமாள் பாதத்தில் போய் சரணம் அடைஞ்சிருக்கிறார். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துருந்தோம், அவர் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ மேலே வந்து சர்பம் மேலே ஏறி இறங்கி வர்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். இது எதுக்காக இப்படி நடக்குது, இது ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வருதா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, இப்ப வந்து ஒரு மனுஷனா பிறந்தா எல்லாரையும் தலை வணங்கி வணங்கி போனா அவன் தெய்வத்துக்கு சமானம். அதே வந்து மதிக்காம மிதிக்காம மிதிச்சு போனாங்கன்னா அவங்க மனுஷனுக்கே சமானம் கிடையாது. ஒன்று சொன்னார் ஒன்றே செய்தது நல்லது, புரியுதுங்களா? அது அன்றன்றே நல்லது. அந்த மாதிரி தான் வாழ்க்கை, அந்த மாதிரி தான் விஜயகாந்த் ஐயாவும், புரியுதுங்களா? அவர் சொல்றதை செய்வார். இன்ன வரைக்கும் பசின்னு பார்த்ததே கிடையாது, யாரையும் அவரை நம்பி போனவங்களும் பசினி அமைச்சதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மனுஷன் ஐந்தாறு பார்க்குறானோ வணங்குறானோ அவன் தெய்வத்துக்கு சமானம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தெய்வத்துக்கு சமானமான ஐந்தறிவு, அதால் பேச தான் முடியாது. ஆனால் உணர்வுகள் இருக்குது, சாப்பிட்ற சாப்பாடு இருக்குது, மூச்சு காத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த அந்த உணர்வு தாங்க முடியாமல் அந்த அவருடைய படத்தில் போயிட்டு அது வந்து தலை வணங்கியிருக்கு. அப்படி நீங்கள் சொல்கிறீங்க படத்தை மேலே ஏறிச்சுது, நான் சொல்கிறது அவர் தலை வணங்கியிருக்குது. உலகம் அழிவுக்கு நெருங்கிக்கிட்டு வருது, கண்டிப்பாக உலகம் அழிவு. எப்படின்னு கேளுங்களேன், நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன், இப்போது போர் நடந்துட்டு இருக்குது, இப்போ தான் முடிவுக்கு வந்திருக்குது. அப்புறம் வந்து இப்போ ஒரு போர் நடக்குது, ஊருக்குள்ளே இருக்கிற மிருகங்கள்லாம் வெளியே வந்துருச்சுன்னா, காட்டுக்குள்ளே இருக்கிற மிருகங்கள்லாம் ஊருக்குள்ளே வரணுன்னா உலக அழிவுக்கு ஆரம்பம். ஒவ்வொரு நாட்டு பொருளாதாரம் தடப்பட போதுன்னா ஊருக்கு அழிவு காலம், புரியுதுங்களா? இப்போ திடீர்னு நம்ம நினச்சி பார்த்தோமா இந்த வெள்ளத்தை சென்னையில், குறிப்பிட்டு 3 ஊரை தாக்கிட்டு போச்சு, திருநெல்வேலி, சென்னை, திருச்செந்தூர், கோயம்புத்தூர்னு. இந்த 3 ஊரை மட்டும்தான் தாக்கி அழிச்சு விட்டு போயிருக்குது. அதே ஒரு நாள் பெஞ்ச மழை தொடர்ந்து 4 நாள் பெஞ்சா சென்னை இதாக இருக்கும், ஊர் எல்லாம் இதாக இருக்கும். யாரை யாரை காப்பாற்றிக்க முடியும், யாரை யார் விட்டுருக்க முடியும்? எல்லாம் அக்குருமணியம் நிறைய நடக்குது உலகத்தில், அக்குருமணியம் கொஞ்சம் இங்கே நடக்கலை மகளே, புரியுதுங்களா? இதுதான் உண்மை. இப்போது நியூ இயர் பறந்து அன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்களா, ஜப்பானில் நிலநடுக்கம், 158 தடவை நிலநடுக்கம், ஃபஸ்ட் அறிகுறி. ஜப்பான் டோக்கியோ காமிச்சிருக்குது, அடுத்தது எந்த நாடை காமிக்குன்னு தெரியல. நம்மளுக்கு 2023 சாம்பிள் காமிச்சு போயிட்டு இருக்குது, டெமோ. இப்பயும் நீங்கள் திருந்தலைன்னா இப்படி தான் உலகம் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஒரு கும்பல் தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு போகுது, ஒரு கும்பல் தெய்வத்தை எங்கே காட்டுன்னு சொல்லுது. அப்படி தான் உலகம் போகுது. இப்போது நம்புறவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க, கும்பிட்றவங்க கும்பிட்டு தான் இருக்காங்க, வாழ்கிறவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் தெய்வத்தை நம்பி போனால் கண்டிப்பாக உலகம் மாற வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா? நாங்கள் இப்படியே தான் பண்ணணும்னு சொன்னால் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. கேப்டன் அவருடைய பசங்க விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், ரெண்டு பேருமே வந்துட்டு அரசியலில் மட்டுமே ஜொலிப்பாங்களா, இல்லை நடிகர் சங்கத்திலையுமே அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, பொதுமக்களுக்கும் நிறைய பண்ணியிருக்காரு, அவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஹீரோவாருக்கான வாய்ப்புகளும் இருக்கா? கண்டிப்பாக அந்த பையன் ஜெயிப்பான், அடுத்தது எப்படின்னு தெரியாது, சரியா? ஆனால் அவன் எலெக்ஷன்னா கண்டிப்பாக அவங்க தான் விஜயகாந்த் ஐயா இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த பதவிக்கு வந்துட்டாங்கல்ல, இப்போ அந்த கட்சியை எடுத்து நடத்துறது அவங்க தான், புரியுதுங்களா? ஒரு குரு எப்படி போகிறாங்களோ அந்த வழியில் தொண்டர்கள் போகிறாங்க, அந்த குரு ஒழுங்காக போனாங்கன்னா அந்த தொண்டர்களும் ஒழுங்காக வருவாங்க. அந்த மாதிரி தான், புரியுதுங்களா? அந்த அம்மா எப்படி நடத்தவங்க எனக்கு தெரியாது, நாங்கள் கணிச்சு கூட பார்த்தது கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் அவரை மாதிரி திருப்பியும் வர்றது கஷ்டம்தான். நடுவில் வந்து போண்டாமணி இறந்தார், அவர் ரொம்ப துடி துடிச்சியாக இருந்தார். அவர் வீட்டு கடன் இல்லாமல் இவர் உடம்பு முடியாமல் இருந்து கூட அவர் வீட்டு கடன் எல்லாம் இவர் அடைச்சார், புரியுதுங்களா? அந்த நல்ல மனுஷன் போண்டாமணி வாழ வச்சார், நிறைய நடிகர்களை வாழ வச்சுருக்கிறாரு. இல்லை நான் சொல்ல அந்த இது, அந்த சின்ன பையன் அரசியல்வாதிக்கு வந்தானே, அரசியலுக்கு வந்தானே, பெரிய பையன் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஆமாம், ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு இருக்குது. நல்லவங்க வந்து மறைமுகமாக இருக்கிறாங்க, இல்லை நான் சொல்லலை, ஆனால் காமிச்சிக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? இப்போ கோவை சரள அம்மாலாம் வந்து நிறைய உதவிகள் செய்கிறாங்க, யாருக்குமே தெரியாது, புரியுதுங்களா? நிறைய பேர் படிக்க வைக்கிறாங்க, புரியுதுங்களா? செய்கிறவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. இப்போது விஜயகாந்த் ஐயா கூட இறந்த பிறகு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படி பண்ணார், அப்படி பண்ணார்.
அவர் உயிரோடு இருக்கும்போது யாரும் சொல்லலை. செத்து போகும்போது தான் அவங்களுடைய வரலாறு சொல்லுவாங்க. இதுதான் உண்மை. யார் வந்தாலும் நல்லது செய்யணும் மக்களுக்கு. அது அரசியல்வாதியாக சரி, சினிமா ஆக்டராக சரி, இப்போத்தி ஹீரோவாக இருந்தாலும் சரி, பழைய காலத்து ஹீரோவாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். நல்லது செஞ்சால் மக்களுடைய மனசில் இடம் பிடிக்கணும். தான் வீட்டில் இருக்கவங்க மனசில் மட்டும் இடம் பிடிச்சா போதாது, மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். மக்களுக்காக கஷ்டப்படுறவங்க யார், மக்களுக்கு ஒரு வேதனை போய் நிற்கிறவங்க யார், மக்களுக்கு ஒரு துன்பம் படாமல் போய் நிற்கிறவங்க யார், அந்த இடத்துல நொடியில் அந்த ஒரு பொழுதை நின்று அவன் பிரச்சனை தீர்த்துவான், அவன் தான் நல்ல அரசியல்வாதி. வெள்ள சட்டை போட்டிருக்கவன் எல்லாருமே அரசியல்வாதி கிடையாது. வெள்ள சட்டைக்குள்ள வெள்ள மனசுன்னு ஒன்று இருக்குதே, அவன் தான் உண்மையான அரசியல்வாதி. நீங்க அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? உங்களை அரசியல்ல பார்க்கலாமா? நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, எனக்கு என்னுடைய உடன்பிறப்பு, என்னுடைய சிங்க தமிழர் புரியுங்களா, அண்ணன் சீமான் அவர்கள் என் அருமை சகோதரர், நான் சேர்ந்தால் கண்டிப்பாக அதை சேருவேன். எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இங்க வந்திருக்காங்க, உங்களை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாமே சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க சீமான் அவர்களை மட்டுமே குறிப்பிட்டு எனக்கு அவரை பிடிக்கும்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? சீமான் அவர்கள் இங்க வந்திருக்காரா? சிங்க வந்து கொகையில கடிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? அவர் அப்படிதான், புரியுதுங்களா? அவர் தானா ஒண்டியா இருந்து சிங்களா இருந்து போராடி மின்னுக்கு வரணும்னு கஷ்டப்படுறாரு. இதுதான் உண்மை. அவர் கண்டிப்பா போராடி வருவாரு. அதுக்கேற்ற மாதிரி நாங்க எல்லாமே பிரார்த்தனை பண்ணுவோம். நல்ல உள்ளங்களை எல்லாமே பிரார்த்தனை பண்ணுவாங்க, பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவருக்கு உறுதுணையே நிறைய பேர் இருக்காங்க. அதில் நாங்களும் அவர் ஏதாவது தர்மத்தை பேசுவார், நியாயத்தை பேசுவார், ஏதாவது சட்டை பிடிச்சி கேட்பார், நேராக கேட்பார், என் மக்களையும் கேட்பார், என்னுடைய தாத்தா, என்னுடைய பூட்டை, என்னுடைய பாட்டை எல்லாருமே கேட்பார் அவர். ஒரு வகையில் நானும் அவரும் எங்கெல்லாம் ஒரு வம்சம்தான், புரியுதுங்களா? இதுதான் உண்மை. நேராக கேட்குற மனுஷன் தான் எனக்கு பிடிக்கும், மறைமுகமாக பேசுகிற மனுஷன் எங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் அவரை பிடிக்கும். எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நல்லவங்களுக்கு அவர் போயிட்டார், ஆனால் அவர் திரும்பி வரப்போகிறது கிடையாது. நல்லவரோ கெட்டவரோ கடைசியாக முகத்தை பார்த்து அனுப்பணும். ஐந்தறிவு உள்ள கருட ஜீவனே சுத்துச்சு, புரியுதா? இதுதான் உண்மை. நம்மளுக்கு சினிமாவை பற்றி தெரியாது, அரசியலை பற்றியும் நம்மளுக்கு தெரியாது, புரியுதுங்களா? இதுதான் உண்மை, புரியுதுங்களா? ஆனால் நல்லவங்களுக்கு என்றைக்குமே உறுதுணையாக நிற்கணும், புரியுதுங்களா? நல்லவங்க போகும்போது கையெடுத்து கும்பிடணும். ரெண்டாவது, நல்லவங்க போகும்போது மழையே அழுவும், நிறைய பேருக்கு தெரியும், அந்த வானம் அழுவும். விஜயகாந்த் அவர்களுடைய ஆத்மா கூட அவர் இறந்ததுக்கு அப்புறமா நீங்க பேசியிருக்கீங்களா? அந்த சம்பவம் அதாவது நடந்ததா? நம்ம வந்து அந்த ஆத்மா என்ன, அவர் இப்போ சமீபத்தில் அவங்க மீட்டிங் வச்சாங்க, அப்போ அவர் சேரில் சாஞ்சார் பார்த்தீங்களா, என் மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி பட்டுச்சு. அவர் சாஞ்சிட்டாரு, என்னமேட்டு நிமிந்து உட்கார முடியாது அப்படின்னு என் மனசில் பட்டுச்சு. அதே மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆத்மா கிட்ட பேச மாட்டோமா? பேச மாட்டேன். செத்த பூரி வேற, அம்மா கிட்ட பேசுறது வேற. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவேன். யாராக இருந்தாலும் நம்மளை, இப்போ நீங்கள் கேட்டீங்க எல்லா அரசியல்வாதிங்க வராங்க, நீங்கள் எல்லா அரசியல்வாதியும் வந்திருக்காங்க, எம்பி வந்திருக்காங்க, எம்எல்ஏ வந்திருக்காங்க, எல்லாரும் தான் வந்திருக்காங்க. யார் நல்லா செய்கிறாங்களோ அவங்க பக்கம் நிற்கணும். நான் இப்பயும் திருப்பி சொல்கிறேன், எந்த ஒரு மனுஷன் வந்து மற்றவங்களுக்கு பிரச்சனை நிற்கும் போது நிற்கிறானோ கண்டிப்பாக அவன் தான் நல்ல மனுஷன், நல்ல அரசியல்வாதி. அவங்களுடைய மனைவி பிரேமலதா ஆல்ரெடி அவருடைய போஸ்டிங் அவங்க எடுத்துக்கிட்டாங்க தான், ஆனால் அவங்களுக்கு வந்து பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு பதவி வர்றதுக்கான வாய்ப்புகள், அவங்க எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்கா? நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பலை, சரிங்களா? அவங்களுடைய தலையெழுத்து அவங்களோட தசா புத்தி இருந்தால் கண்டிப்பாக அந்த அம்மா போய் உட்காரலாம், புரியுதுங்களா? இப்பயும் நான் சொல்கிறேன், மக்கள் செல்வாக்கில் அவங்க மனசில் நின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆவாங்க. எல்லாருமே வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்ச பிறகு தான் இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க. இதான் உண்மை. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய கட்சி கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? யார் அதை வழி நடத்துவா? ரெண்டு பசங்க இருக்காங்க, அவங்களுடைய மனைவியும் இருக்காங்க, அவங்க பசங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கா? அவர் 4 படம் நடிச்சிருக்கிறாரு இல்லைன்னு சொல்ல, அவருக்கு வந்து அரசியல் ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக ஆகலாம், புரியுதுங்க? சினிமாவை பொறுத்த வரைக்குமே தூக்கி விடும், அமைத்து விடும். எவ்வளோ பேர் நடிகர் நடிகை வாழ்க்கை நம்ம பார்த்து தான் இருக்கோம். இங்கே எவ்வளோ நடிகர் நடிகைங்க வந்திருக்காங்க, எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவங்க சொல்லும்போது ரொம்ப நம்ம கஷ்டமாக இருக்கும். அப்பா நம்ம தான் சொல்கிறோம் இவங்க நடிகர் இப்படி போகிறாங்களே அப்படி, ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்க கஷ்டம், வலி, வேதனை எல்லாம் சராசரியாக தான் இருக்குது. நம்மளோட டபுள் படங்க கஷ்டப்படுறாங்க அவங்க. அவர் தெய்வமாக இருந்தால் அவங்க குடும்பத்தை தூக்கி விடுவார், அவங்க கட்சி தொண்டர்களை தூக்கி விடுவார். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், அவர் இருந்து செஞ்சார், மறைஞ்சும் செய்வார். அதுதான் உண்மை. இன்னைக்கு அம்மாவை சொல்லியா, எம்ஜிஆர் சொல்லியா, கருணாநிதியை சொல்லியா, அந்த மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லணும்னு சொல்லுவாங்க, பேர் சொல்கிறதுக்கு விட்டுட்டும் போயிருக்கிறாரு. இதான் உண்மை.
அவங்க நிலைச்சு நிற்கணும், நல்லபடியாக இருக்கணும், அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடைன்னு கும்பிட்ற கடவுள் நான் வேண்டிக்கிறேன். சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், தி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோர்.